உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பெண்களுக்கு உங்க காலேஜ்ல நீங்க கொடுக்கற பாதுகாப்பு இதுதானா? உங்க காலேஜோட ப்ரொஃபஸரே இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கும் போது அப்போ மத்தவங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வழக்கமா ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது வெளியே வராம இருக்க என்ன செய்யணுமோ அதத்தான் செய்வாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஆமா, எங்க காலேஜ்ல ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நாங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாமா எங்களோட தரம் என்னன்னு? நாங்க இப்படி செய்யறதுக்கு காரணம் இனிமே எப்பவுமே எங்க காலேஜ்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாதுன்னு. அதே மாதிரி பொண்ணுங்க வேலை செய்யற எந்த இடத்துலயும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாம அவங்களே அதை வெளியே சொல்லணும். குற்றவாளிய காப்பாத்தாம எல்லாரும் முன்னாடியும் அம்பலப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம் கொஞ்சமாவது குறையும். தப்பு செய்ய நினைக்கிறவங்களும் திருந்துவாங்க. தப்ப மறைச்சுக்கிட்டே இருந்தா மறுபடியும் புதுசு புதுசா தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். இது ஒரு பெண்மணி உருவாக்குன காலேஜ். அவங்க காலேஜ்ல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். தப்பு யாரு செஞ்சாலும் பொது வெளியில அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது எல்லாருக்கும் புரிய வைக்கதான் நான் இவனை உங்க முன்னாடி நிறுத்துறேன். இது வேதாமா நடத்துற காலேஜ். இங்க பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மத்த இடத்துல மாதிரி இவனை நான் சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்றேன். இனி இவ எந்த காலேஜ்லயுமே வேலை செய்ய முடியாது. மேடம் வேணாம் மேடம், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க மேடம். அந்த ஃபைல கொடுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். வேணாம் மேடம், வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். பண்ணு, சைன் பண்ணு. ப்ளீஸ் மேடம். மேடம் இந்த ஒரு தடவை இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணலாமா மேடம்? இனி உன் வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே தப்பா யோசிக்கவே கூடாது. போ மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் இந்த மேடம் மேடம் மணிச்சு விடலாம். கூட்டிட்டு போங்க சார். விடாதீங்க மேடம், போங்க, விடாதீங்க மேடம், விடாதீங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் இனி எங்க காலேஜ்ல இப்படி ஒரு தப்பு நடக்காது. அப்படி நடந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் தைரியமா முன்னாடி வந்து சொல்லலாம். யாரு தப்பு செஞ்சாலும் யோசிக்காம நாங்க நடவடிக்கை எடுப்போம். எப்பவுமே வேதமாவோட இன்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதியா இருக்கும். ஒரு நாள் சேர்மனாக பதவியேற்ற இன்று வேதா அவர்களின் மருமகள் வாணி தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்து தனது நிர்வாக திறமையை நிரூபித்து காட்டியுள்ளார். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.